அனைவருக்கும் வணக்கம். நாம் வாரத்தில் ஒரு நாள் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த திருக்குறள் நூல் பார்த்து வருகிறோம். எந்த உலகத்திற்கும் எந்த தேசத்திற்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தி போகக்கூடியதான அற்புதமான கருத்துக்களை வள்ளுவ பெருந்தகை தமது குரட்பாக்கள் வாயிலாக வடித்து கொடுத்திருக்கிறார். புத்தகத்தை வாசித்து அறியக்கூடிய அளவிற்கு பக்குவம் இல்லாத ஒருவர் கூட தான் செவி கொண்டு கேட்டறிந்த விஷயங்களால் நேர்மையை பெற்றுவிட முடியும் என்கிற கருத்துக்களை வள்ளுவ பெருந்தகை விளக்கி சொல்லியிருக்கக்கூடிய 10 குரட்பாக்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எல்லா கோணங்களிலும் நாம் நம்முடைய வாழ்நாளிலே கல்வி கற்காதவராக இருந்தாலும் கூட காதால் கேட்டறியக்கூடிய அறிவு என்பது மிகச்சிறந்தது என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரு விஷயத்தை படித்து தெரிந்து கொள்வதைக் காட்டிலும் அது குறித்தான விளக்கங்களை ஒருவர் சொல்ல செவி வழியாக கேட்டு தெரிந்து கொள்வது என்பது சிறப்பான பலனை தரக்கூடியது என்று வள்ளுவ பெருந்தகை இங்கே சொல்லுகிறார். பள்ளிக்கூட பாடத்தை புத்தகத்தை எடுத்து வைத்து படித்த போதெல்லாம் அது மனதிலே நிற்காமல் இருக்கும்போது திரைப்பட பாடல் வானொலியிலோ அல்லது ஒளிநாடாவிலோ ஒளிவட்டிலோ ஒலித்து அது ஒளிபெருக்கி வாயிலாக கேட்டபோது அந்த பாடல் இசையோடு கூட கலந்திருந்த காரணத்தால் மிகச் சுலபமாக மூளையில் பதிந்து விடுகிறது. எழுத்தால் எழுதி வாசித்திருந்தாலும் கூட அந்த வார்த்தைகள் மனதிலே நின்றிருக்காது. ஆனால் செவிவழி கேட்ட இசையோடு கலந்த அந்த திரைப்பட பாடல் வரிகள் சுலபமாக மனதிலே தங்கிவிடுகிறது. அதுபோல இந்த மனுலக வாழ்க்கையிலே வெறும் புத்தக வாசிப்பினால் மாத்திரம் ஒருவருக்கு எல்லா ஞானமும் கிடைத்து விடுமா என்றால் இல்லை. ஒரு விடயத்தை புத்தகத்திலே படித்து தெரிந்து கொள்வதைக் காட்டிலும் அந்த புத்தகத்தை வாசித்ததோடு மாத்திரம் அல்லாமல் அதன் உண்மை தத்துவங்களை விளங்கியிருந்த ஒருவர் தன்னுடைய அனுபவங்களை குழைத்து சொற்களாக கதையாக பேசும்போது அதை கேட்டவருக்கு அது மனதிலே சுலபமாக நின்றுவிடுகிறது. இதை கொண்டே வள்ளுவ பெருந்தகை செவிச்செல்வம் என்பது செல்வங்களிலே சிறந்த செல்வம் என்று சொல்லுகிறார். காதுகளால் கேட்டு அதன் மூலமாக நமக்கு மனதிலே பதியக்கூடிய பதிவுகள் என்பவை சிறப்பானவை. இதை நாம் அனுபவத்திலே ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். தமிழின் மேன்மையை இங்கே வள்ளுவ பெருந்தகை உயர்த்தி பிடிக்கிறார். தமிழிலே எத்தனையோ வகையான அற்புதமான இலக்கியங்களை படைத்து தந்திருக்கிறார்கள் நம் முன்னவர்கள். கேட்க கேட்க இன்பம் தரக்கூடிய அதி அற்புதமான இலக்கியங்கள் தமிழிலே மலிந்து கிடக்கின்றன. அப்படிப்பட்ட இலக்கியங்களை ஒருவர் சொல்ல கேட்க கேட்க பசி தாகம் தூக்கம் எல்லாவற்றையுமே மறந்து போய் நம்மை மறந்து நாம் அமர்ந்திருந்து விடுவது நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அனுபவமாகவே இருக்கிறது. அப்பொழுது பசியை கூட மறந்து போயிருக்கிறோம். குழந்தைகளை அழைத்து வைத்து நம் இல்லங்களிலே முதியவர்கள் கதைகளை சொல்வது என்பது கடந்த கால மரபு, இப்பொழுது அது இல்லை. அப்படி கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் போது உனக்கு சாப்பிடுவதற்கு நேரமாகிவிட்டது சாப்பிடவா என்று குழந்தையை தாய் அழைக்கும் போது எனக்கு இப்போது பசி இல்லை நான் தாத்தாவிடம் கதை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று அந்த குழந்தைகள் சொல்வதை பார்த்திருக்கிறோம். காதுகளுக்கு இனிமையான நல்ல விடயங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது பசி கூட அங்கே இரண்டாம் தரமாகி போகிறது என்பது நாம் நம்முடைய அனுபவத்திலே உணர்ந்தும் இருக்கிறோம். இதைத்தான் இங்கே வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். செவி உணவிற் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து
இந்த காதுகள் வாயிலாக கேட்கக்கூடிய கேள்வி ஞானம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கிறது. வானுலகத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு பூமியிலே யாகங்கள் ஹோமங்கள் நடத்தி அந்த தேவர்களுக்கு தேவதைகளுக்கு அபிர்வாகங்கள் கொடுப்பது என்பது யாகங்களின் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் வானுலக தேவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த அபிர்வாகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹோமத்தியிலே ஆகுதி செய்யப்பட்ட அவற்றை தேவர்கள் ஒப்புக்கொள்ளும் போது அதை அவர்கள் எவ்வாறு மனமகிழ்ந்து ஏற்கிறார்களோ அதை போல காதுகள் வாயிலாக நல்லவற்றை கேட்கக்கூடியவர்களுக்கு யோக ஹோமகுண்டங்கள் வாயிலாக படைக்கப்பட்ட ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் எப்படி மகிழ்ந்திருந்தார்களோ அதுபோல சிவி வழியாக நல்ல விடயங்களை கேட்பவர்களுக்கும் அதற்கு ஒப்பானதொரு ஆனந்தம் கிடைக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். கட்டிலன் ஆயினம் கேட்க அகுது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் உற்றாம் துணை. நீ பள்ளிக்கூடம் சென்று படித்திருக்காவிட்டாலும் பரவாயில்லை, கற்றறிந்த ஒருவரிடத்திலே இருந்து நல்ல விடயங்களை கேட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிக மிக அவசியமாகிறது. நான் பள்ளி சென்று படிக்கவில்லை, ஆயினும் கூட கற்றறிந்த பெரியோர்கள் சொல்லிக் கொடுத்த நல்லதொரு விடயங்களை நான் கேள்வி ஞானத்தின் வாயிலாக அறிந்து கொண்டு விட்டேன் என்று ஒருவன் கருதும் போது, வழுக்கல் நிலத்திலே ஒரு ஊன்றுகோலை ஊன்றி நடக்கும் போது அது எப்படி நமக்கு துணையாக இருக்கிறதோ அதுபோல கற்றிருக்காவிட்டாலும் கூட கற்றவரிடமிருந்து நல்ல விடயங்களை கேட்டு அறிந்து கொள்வது என்பது மிகச் சிறப்பானது. அது ஒருவனுக்கு ஊன்றுகோலைப் போல உதவி செய்யக்கூடியது என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். மற்ற எந்த மொழிகளிலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்கிறது. தமிழகத்தில் மாத்திரமே பட்டிமன்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே கற்றறிந்த சான்றோர்களை கொண்டு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பற்றி பேசி ஏற்றும் மறுத்துமாக பலவிதமாக தங்களுடைய கல்வியின் பாண்டித்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அது பேசுபவருக்கும் பேசி கேட்பவருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடிய வகையிலே தமிழ் அமைத்துக் கொடுத்திருக்கிறது. பட்டிமன்றங்கள் இன்றைக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தும்படியாக ஏற்கும்படியாக ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மகான்கள் புண்ணிய புருஷர்கள் சிறந்த மேதாவிகளை கொண்டு ஆலயங்கள் தோறும் விழாக்கள் நடக்கும் போது அங்கே உபன்யாசங்கள், தெய்வங்களை பற்றியதான வெள்ளடிப்பாட்டுக்கள் இப்படியாக பலவற்றை நடத்தி அதன் மூலமாக நல்ல கருத்துக்களை பாமரனும் அறியும்படியாக எடுத்துச் சொன்னார்கள். இத்துணை சிறப்புகள் நம்முடைய தமிழுக்கு மாத்திரமே அலங்காரம் செய்யக்கூடியவையாக இருப்பது தமிழனின் அறிவுத்திறனுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக திகழ்கிறது. இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோலாற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். நல்லவற்றை சொல்லி கேட்கும் போது அது நல்லதை தருகிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அதை சொல்பவரும் நல்லவராக இருந்துவிட்டால் அது மிக மிக அற்புதமான பலனை தருகிறது. மழை பெய்து விட்ட காலங்களிலே களிமண் சார்ந்த தரைகளிலே நடப்பது என்பது சவாலானது. பல இடங்களிலே வழுக்கல்கள் ஏற்படும். அப்படி வழுக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு பாதையை கடந்து செல்வதற்கு கூர்மையான முனை கொண்ட கீழ்பாகத்தை கொண்ட ஊன்றுகோலை பயன்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த ஊன்றுகோலை வலுவாக ஊன்றியபடியாக வழுக்கல் நிறைந்த அந்த பாதையை சுலபமாக கடந்து சென்றார்கள். அந்த ஊன்றுகோல் எந்த அளவிற்கு வழுக்கல் நிலத்தை கடப்பதற்கு உதவியதோ அதை போல நல்ல விடயங்களை கற்று ஒழுக்கமுடையவர்களாக வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அறிவுபூர்வமான கருத்துக்கள் நமக்கு ஊன்றுகோலைப் போல பலன் தரக்கூடியவையாக இருக்கின்றன. நாம் வீழ்ந்து விடாதபடியாக நம்மை காக்கக்கூடிய ஊன்றுகோலைப் போல மண்ணுலக வாழ்க்கையிலே நாம் தோல்வியை கண்டுவிடாதபடியாக
அனுபவம் சார்ந்த நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்களுடைய வாக்குகள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. இது காரணமாகவே செங்கிடுவியர் எடுத்துக்கும் கலை செல்வங்கையாகும் குணந்தெங்கு சேர்ப்பீர் என்கிற வாசகத்தையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பல பல நிலைகளை கடந்து பல பல பெரியவர்கள் அனுபவமாக சொல்லி வைத்திருக்கக்கூடிய நல்ல அற்புதமான நூல்களை கொண்டு வந்து கற்க வேண்டும் என்றே நம்முடைய முன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். தமிழின் பெருமை அது. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எந்த அளவிற்கு நல்ல விடயங்களை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு நல்லவை என்பது விளைந்து கொண்டே இருக்கும். ஒருவன் எந்த சூழலில் இருந்து எந்த மாதிரியான விடயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறானோ அது போலவே அவனுடைய எண்ணம், சிந்தனை, செயல், வாழ்க்கை முறை எல்லாமே மாறிவிடுகிறது. கேட்கக்கூடியவை நல்லவையாக இருந்தால் நல்ல விளைவுகள் ஏற்படுவதும், கெட்டவையாக இருந்தால் கெட்ட விளைவுகள் ஏற்படுவதும் வழக்கமான ஒன்று. நல்லவர்கள் மத்தியிலே இருந்து உண்மை, நேர்மை, அகிம்சை ஆகியவற்றை ஒருவன் கேட்டு வரும்போது அவன் நல்லவற்றை அடைகிறான், நல்லவற்றை தேடுகிறான். அதே வேளையிலே தவறானவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒருவன் தவறானவற்றை சிந்திக்கிறான், தவறானவற்றை செய்கிறான், தவறானவற்றையே சென்றடைகிறான். எனவே கேட்கக்கூடியது எதை கேட்பது என்பதை தேர்ந்தெடுத்து கேட்க வேண்டும் என்பது வள்ளுவப் பெருந்தகையின் அறிவுரையாக இருக்கிறது. கேள்வி செல்வம் நல்லது என்று சொல்லிவிட்டேன், அதற்காக எதை வேண்டுமானாலும் கேட்டுவிடலாமா என்றால் அப்படி கேட்டுவிடக்கூடாது. நல்லவற்றை கேட்க வேண்டும். நல்ல விடயங்களை பிறர் சொல்லுவதிலே கேட்டு நடப்பது என்பது நல்ல விளைவுகளை கொடுக்கும். எனவே எதை கேட்க வேண்டும் என்பதை தெரிந்தெடுத்து கேட்க வேண்டும். அதுவே நல்ல விளைவை தரக்கூடியது என்பது வள்ளுவப் பெருந்தகை மண்ணுலக மாந்தர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே ஒழுக்கமுடையவருடைய சொற்கள் நமக்கு நல்லவற்றை கொடுக்கிறது. ஒழுக்கம் அற்றவரிடத்திலே இருந்து கிடைக்கக்கூடியது நமக்கு கேட்டையே தருகிறது. எதை நாம் கற்க வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை பற்றி சரியான புரிதல் என்பது நமக்கு இருந்தாக வேண்டியது அவசியமாகிறது. ஒருவன் நல்ல விதமான பாடத்தை கற்று தேர்கிறான், அதே நேரத்திலே அந்த பாடத்தை அவன் புரியும்படியாக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அந்த அறிவும் சேர்ந்து கேட்டு அறியக்கூடிய அந்த கேள்வி அறிவும் சேர்கின்ற போது அவன் மிக மிக மேன்மையான நிலையை பெறுகிறான். நல்லவற்றை சரியானவர்கள் வாயிலாக கற்றும் கேட்டும் அறிந்து கொண்டு விட்ட ஒருவன் பிழையானவற்றை நமக்கு அவர்கள் சொல்லித்தர மாட்டார்கள் என்கிற உறுதிப்பாட்டை பெறுகிறான். தவறான ஒன்று ஒருவரால் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தன்னுடைய கேள்வி அறிவாலும் கற்ற அறிவாலும் அவற்றை சீர்தூக்கி பார்த்து இது தகும் இது தகாது என்பதை ஒருவன் அறிந்து கொள்ளுகிறான். நாம் நம்முடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். ஒரு விடயத்தை நாம் படிக்கிறோம், அந்த விடயம் குறித்து நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. கற்றறிந்த சான்றோர்களை அடுத்து சென்று அவர்களிடத்தே நான் இப்படி ஒன்றை படித்தேன், இது உண்மைதானா என்று கேட்கும் போது அது குறித்தான தரவுகள் அவர்களிடத்தில் இருக்கும் போது தெளிவான விளக்கத்தை அவர்கள் அறிய தருகிறார்கள். அவற்றை கொண்டு பார்க்கும் போது கேட்டு அறியும் போது அந்த விடயத்தின் உண்மைத்தன்மை என்பது தெளிவாக விளங்கிவிடுகிறது. அந்த அளவிலே அது மனதிலே ஆழ பதிந்து விடுகிறது. எனவே கற்பதோடு மாத்திரமல்லாமல் கற்ற விடயத்தை கற்றுணர்ந்த சான்றோர்கள் வாயிலாக கேட்டு அறிவதும் அறிவுடைமை என்பது வள்ளுவப் பெருந்தகையின் கூற்றாக இருக்கிறது. கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. உன்னுடைய காதுகள் நல்லவற்றை கேட்க வேண்டும். அப்படி கேட்காமல் இருக்கும் போது அந்த காதுகள் வாயிலாக எதையும் கேட்டிருந்தாலும் கூட அது பயன்படாது என்பதாக வள்ளுவப் பெருந்தகை சொல்லுகிறார். பலவிதமான நல்ல விஷயங்களே தரவுகளோடு கூட பேசுபவரிடத்திலே இருந்து கேட்காத அந்த காதுகள் மற்ற இந்த உலகத்திலே சொல்லக்கூடிய விடயங்களை, பல பல விடயங்களை கேட்டிருந்தாலும் கூட அந்த காதுகள் கேட்காத காதுகளாகவே கருதப்படும். ஏனென்றால் அந்த காதுகள் வாயிலாக நல்லவற்றை கேட்கவில்லை, நல்லவற்றை உணரவில்லை.
அப்படி நல்லவற்றை பேசியவர்கள் வாயிலாக கேட்காத அந்த காதுகள் எதையும் கேட்டிருந்தாலும் அது கேட்காத காதுகளாகவே கொள்ளப்படும். அது சிவனருக்கு காதுகளிலே சொல்லப்பட்டதைப் போலவே தகும். நம்முடைய பழமொழியிலே சிவடன் காதிலே ஊதிய சங்கை போல என்பதாக ஒரு சொல்லை நாம் கேட்டிருக்கிறோம். நல்லவற்றை காது கொண்டு கேட்காத போது அப்படி கேட்காதவன் எத்தனைதான் பிற விஷயங்களை கேட்டிருந்தாலும் கூட நல்லவற்றை கேட்காத காதுகள் கேட்காத செவிட்டு காதுகளாகவே கருதப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லுகிறார். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. கேட்கக்கூடிய அறிவு என்பது கற்றறிந்த சான்றோரிடத்தை சென்று அவர்கள் சொல்லக்கூடிய நுணுக்கமான கருத்துக்களை மனதை ஒருநிலைப்படுத்தி வேறு எதிலுமே சிந்தனையை செலுத்தாதபடியாக நுணுக்கமாக அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அருமையான விடயங்களை கற்றறிய வேண்டும். அப்படி அறியாமல் இருக்கும் போது கேள்வி அறிவு என்பது பெற்றும் கூட அது முழுமை பெறாததாக ஆகிவிடுகிறது. நல்ல விடயங்களை கேட்டு அறிந்த ஒருவருக்கு அதன் மீதான பற்றுதல் மற்றும் நுணுக்கம் என்பது சுலபமாக வந்து அமைந்து விடுகிறது. ஆகவே மிக மிக ஆழ்ந்த நுணுக்கமான கேள்விகளை சான்றோரிடத்திலே சென்று கேட்டு அவர்கள் வாயிலாக அதற்கான விளக்கங்களை பெறும்போது ஒரு குறிப்பிட்ட கருத்தை குறித்து கேட்கும்போது அந்த கருத்தினுடைய எல்லா பரிணாமங்களும் சான்றோர்கள் வாயிலாக நமக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. எனவே நல்ல விடயங்களை கேட்டறிந்துவிட்ட காரணத்தால் நல்லவற்றை கேட்டு அதன் மூலமாக அறிவை விருத்தி செய்து கொண்டு கொண்ட ஒருவன் பேசக்கூடிய பேச்சுக்களும் கூட வணக்கமாக பணிவாக தெளிவாக பேசக்கூடியதாக இருக்கும். இது அனுபவத்திலே நாம் அனைவருமே உணரக்கூடிய ஒன்றாக இருக்கும். நல்ல சிறந்ததொரு அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் பேசக்கூடிய பேச்சு இணக்கமாக வணக்கமாக மங்களகரமாக இருக்கும். அது அல்லாது வெறும் புரட்டுக்களை மாத்திரம் மனதிலே கொண்டு பொய்யையே பேசி பொய்யையே நடைமுறையாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சு சுவைக்காது என்பதை நாம் அறிந்தே இருக்கிறோம். செவிய சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழினும் என். காதுகள் வாயிலாக நல்லவற்றை கேட்டு அதனால் ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்தாலும் வாழாதவர்களாகவே கருதப்படுவார்கள். இவர்கள் வாழ்ந்தால்தான் என்ன, இல்லை வெந்துபட்டு அவிந்து போனால்தான் என்ன, செவியிலே நல்ல விடயங்களை கேட்காத காதுகள் எதற்கு அவர்களுக்கு, இவர்கள் வாயுள்ளவர்களாக இருந்தாலும் கூட வாயில்லாத மாடுகளுக்கு ஒப்பானவர்கள். ஏனென்றால் நல்ல விடயங்களை காது கொண்டு ஒருவன் கேட்டுவிட்டான் என்றால் கேட்ட விடயத்தை மனதை வைத்திருப்பதற்கு அவனால் இயலாது. நல்லவற்றை கேட்டுவிட்டால் அதை நாலு பேருக்கு சொல்லிவிட்டுத்தான் அவன் உறங்கச் செல்வான். ஒரு நல்ல தகவலை ஒருவன் கேட்டுவிட்டான், அவனையும் அறியாமல் மற்றவர்களிடத்திலே சென்று இப்படி ஒரு நல்ல தகவலை நான் கேட்டுவிட்டேன், இந்த தகவல் உங்களுக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று சொல்லி தான் கற்றறிந்தவற்றை எல்லோருக்கும் சொல்லுவான். மகான்கள் வரிசையிலே பார்க்கும் போது ராமானுஜருடைய அனுபவங்கள் மிகச் சிறப்பானது. ராமானுஜருக்கு அற்புதமான விஷ்ணு பகவானுடைய மந்திரங்களை பற்றிய கேட்டு அறிய வேண்டிய ஆர்வம் ஏற்பட்டது. அது குறித்து பெரியவர்களை சந்தித்து அவர்களிடத்தே தனக்கு திருமாலுடைய நாமத்தை உபதேசிக்கும்படியாக கேட்கிறார். ஓம் நமோ நாராயணாய என்பதை சொன்னால் மேன்மை கிட்டும் என்று பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அவற்றை கேட்ட மாத்திரத்திலே அதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்கிற நோக்கோடு திருக்கோட்டியூர் கோபுரத்திலே ஏறி நின்று ஊர் மக்களை எல்லாம் அழைத்து நீங்கள் அனைவரும் உய்வதற்கான மந்திரத்தை கண்டுகொண்டேன், சொல்கிறேன், எல்லோரும் வாருங்கள் கேளுங்கள் என்று சொல்லி கூவி கூவி சொன்னார். இதுவே அறிவிலே சான்றோராய் மாறியவர்களுக்கான மாண்பாக இருக்கிறது. அதுபோல நல்லவற்றை கேட்க வேண்டும். அப்படி நல்லவற்றை கேட்டு உணர்ந்தவர்கள் மாத்திரமே நல்லவற்றை பேசுவார்கள். அவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்பவர்களுக்கும் அது ஆனந்தத்தை கொடுக்கும் என்கிற கருத்துக்களை சொல்லக்கூடிய வள்ளுவ பெருந்தகையின் கேள்வி என்கிற அதிகாரத்தின் கீழ் அமைந்த 10 குறட்பாக்களை வாசித்து
வழங்கிய நிறைவோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.